எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பாவும் நீயும் ஒப்புக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளூர அன்பா தான் இருக்கீங்க. என்னம்மா வளர்ற? வளரல, ப்ரூஃபோட படிச்சதுதான் சொல்றேன். என்னடி அது ப்ரூஃப்? இதோ ஜுவல்லரி மாத் பில், டைமண்ட் நெக்லஸ் 15,000, சாரி சென்டர் பில் 2,500, காஸ்மெட்டிக்ஸ் 1,750. இதெல்லாம் டேடி உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கு இல்லையா? யாருக்கு வாங்கினாருன்னு நான் டேடியே கேட்டுட்டு வரேன். நில்லுமா, உங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொல்லு, என்ன ஏமாத்த முடியாது. நான் ஒண்ணு சின்ன பொண்ணு. மேடம், சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, சிட்டி வரைக்கும் ஒரு லிஃப்ட் தரீங்களா? என்னமா அப்படி சொல்ற? நீ என் மகன் மாதிரி தாராளமா வாயே. தம்பி, அந்த சைக்கிள் எடுத்து டிக்கிலோய். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழியில எங்கேயாவது சைக்கிள் ஷாப் இருந்தா விட்டுடுங்க, பஞ்சர் ஒட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். நல்லா இருக்கு. நான் நெஞ்ச ஒட்டணும்னு நினைக்கிறேன், நீ பஞ்சர் ஒட்டிட்டு போயிடுறேங்கிற. அதெல்லாம் முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வர, விருந்து சாப்பிடுற, அப்புறமா நீ உங்க வீட்டுக்கு போற. ஓகே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இத நான் எடுத்துக்கிட்டுமா? ஓய், எடுத்துக்கோயே. ஆமா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியே, எதுவும் பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவும் முதல்ல சாப்பிடணும்னு புரியல. இந்த முதல்ல இத சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அப்பா மட்டும் இங்க இருந்தா இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜிமி, போல இந்த இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. போட்டிக்கிட்ட உங்க அப்பா இல்லையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? என் மேல இவ்வளவு அன்பு காட்டுற உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? உன்ன என் மகளா நினைச்சிருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா சின்னம்மான்னு கூப்பிட? சின்னம்மா தீபா. எப்படி? ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பா அம்மா தேடுவாங்க. ஜிம்மி, இவளை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வா. தீபா, சொந்தம் நிலைக்கணும்னா சின்னம்மாவை அடிக்கடி வந்து பாத்துட்டு இருமா. ஓகே சின்னம்மா, டாடா. இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம். இந்த சின்ன சிரிச்சுக்கு கல்யாணமா? தவளைக்கு தர்மம் பார்த்தா பாம்பு பட்னி இருக்க வேண்டியதுதான். திரும்பி வருவா. கல்யாண ஆசைய நானே தூண்டி விட்டு. கோச்சிங்க்கு போய் திரும்பி வர்றப்போ சைக்கிள் பஞ்சர், வர்ற காரையில நிக்க சொல்லி கை காட்டணும். ஒருத்தர் நிக்கல மம்மி, அந்த கனகாமா மட்டும்தான் நிறுத்தினாங்க. வீட்டு கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனியா? ஆமா, விருந்து வச்சாங்க. அந்த வீட்டுல எல்லாமே அழகு, அழகு சம்பந்தமா அவங்க கிட்ட அதிகமா படிக்கலாம் போல இருக்கு. அதுக்கு ஆரம்பமா நான் இன்னைக்கு ஒண்ணு படிச்சுட்டு வந்திருக்கேனே. என்ன படிச்சுட்டு வந்திருக்க? தீபா,
இனிமே அந்த கணக்க விட்டு நீ போக கூடாது. ஏன் போக கூடாது? தீபா, உங்க அம்மா பேச்ச நீ கேட்காத. போக கூடாதுன்னு தள்ளி விடுவா, போக வேண்டிய இடத்துக்கு தடை போடுவா. நீ கனகா விட்டு தாராளமா போயிட்டு வா. தேங்க் யூ டாடி. மணிக்கம், எஜமா, நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற மல்லிகை செடியை பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகா மரத்தை நடு. நல்லாங்களா இருக்கு, அது ஏன் எடுத்தறியனா? அது பணத்தா போச்சுரா. சொன்னதை செய். மல்லிகை செடியை பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகா மரத்தை நடு. புடிங்க யோசனை. நாளைக்கு லாவு காலம் இப்ப. ஏன் ஏன் எது கேக்குற? அந்த செடியை புடிங்கி எறியணும்ல. புடிங்கி எறியதுக்கு எதுக்கே லாவு காலம்? போய. ஏ மம்மி, நீ ஏன் என்னமா மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லையம்மா, சின்னம்மா வீட்டுல இருந்து ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா? இந்த பக்கம் பார்த்தா சிரிக்கிற மாதிரி. இத பாருங்க நடுதுமப்பா, நான் பிறந்த உடனே பையனை கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் தீர்மானம் பண்ணி போட்டேன். நீங்க பிறந்த உடனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அட, பையன் பிறந்த உடனே சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மதுரகாரி, இந்த மடக்குவாதம் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏங்க ஒன்ற பொஞ்சாதீங்க, மடக்குவாதங்களா? ஆமா, பிறந்த நீல இருக்குது. அஜிஜோ, அந்த மாதிரி ஒண்ணு கிடையாதுங்க. மடக்குவாதம்னா வார்த்தைய மடக்கி மடக்கி பேசுறாங்க, அதுக்காக நான் சொல்ல வந்தேங்க. இந்த பாருங்க, எனக்கோ என் சம்சாரத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான வியாதியும் கிடையாதுங்க. எங்க கோயம்புத்தூர்காரங்க கல்யாணத்துக்கு புறப்படுற சமயத்துல இவர்கிட்ட சொல்லுவாருன்னு சொல்லல. இது நல்ல இடமா இருக்குது, நீங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்பா நடுது அப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், காலியா இருக்கு. எங்கீங்க? டேய் முந்திரி கொட்டை, இது கேங்க இப்படி பதறீங்க? ஏங்க நானே கேக்குறேன், அம்மாவுக்கு சக்கரை வியாதி டிபினா அது புள்ளைக்கு வரணும்னு சட்டமா சாஸ்திரமா? அப்படி கேளு. நான் நல்லா கேப்பேங்க. பிள்ளைக்கு வராதுன்னு நம்மால நிச்சயமா சொல்ல முடியுமா? ஆனா அப்படியே வந்துட்டாலும் குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லாமே போகுது. இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு? எப்ப மரகதம்மாளுக்கு கேன்சர்னு நமக்கு சந்தேகம் வந்துருச்சோ, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருந்தது நல்லது. எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கேன்சர்னா தெரியாது, புத்துநோய்ங்க. ஐயோ, தேங்காய் போட்டு இப்படி உடைக்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, அவருக்கு சித்த பிரமை. ஐயோ, சித்த பிரமையா? அது வேற இருக்குதுங்களா? அடிக்கடி வருங்களா? அடிக்கடி வராதுங்க. அம்மா அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு நாலு தரம் வரும், மத்த சமயத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வரும். அவ்வளவுதான். தேங்காய் போட்டு உடப்பா இருக்கு. இவருக்கு கல்யாணம் வேற. ஏனுங்க, நம்ம அம்மனுக்கு கல்யாணம் நடக்கலாம்னு பரவாயில்லைங்க. இது வியாதி பிடிச்ச குடும்பத்துல நமக்கு சம்பளம் வேண்டாமுங்க. எல்லாம் சொன்னேன், எத்தனை தேங்காய் உடைச்சிட்டா? ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டு என்ற குடும்பத்தை சுமந்து பண்ண பாக்குறேன். மரியாதையா வெளியில போடு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே சொல்லிடுவேன். தீபா, உன்கிட்ட சின்னமா உன்ன கேட்க போறேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன சின்னமா? உன் கன்னத்துல ஒரு பரு, அது காதலுக்கு அறிவுக்கு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் காதலிக்கிறேனா? யார காதலிக்கிற? நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி, நீ யார காதலிக்கிற நான் சொல்ல. வயசு பையன்கள்ல நீ யாரோட அடிக்கடி பழகுற? அழகு நிலையை நடத்துற எங்க மாஸ்டர் காந்தனோட. அந்த காந்தம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பான்ல? யார் சொன்னா? அவர் கண்ணும் மூக்கும் கலரும் கவர்ச்சியா இருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்தா அடிமுட்டாளா இருக்கணுமே. கிடையாது சின்னம்மா, அவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமா? அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி அழகும் கவர்ச்சி இருந்தா கண்ட கண்ட பெண்களோட காலித்தனமா சுத்தணுமே. சின்னம்மா, கண்டபடி உளராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படி வா. இப்ப நீ யார காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார காதலிக்கிற? அழகு நிலையை நடத்துற அந்த காந்தனை. அவரை நான் காதலிக்கிறேனா? நிஜமாவா சொல்றீங்க? காதலுங்கிறது அதானா? ஆமாமா, இவ்வளவு நல்ல குணநிலை கொண்ட ஒருத்தன் அடையறதுக்கு பெண்கள் மத்தியில பலத்த போட்டி இருக்கும். நிச்சயமா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? எப்படியும் அவர் எனக்கு கிடைச்சே ஆகணும். அவர்கிட்ட இப்ப போய் நான் உங்களை காதலிக்கிறேன்னு பயவிட்டே சொல்லிடுறேன். பைத்தியம் பைத்தியம், காதலுக்கு புரோக்கர் கண்ணுதான். முதல்ல காதல வாயால பேசக்கூடாது, கண்ணாலதான் பேசணும். கண்ணால பேச முடியுமா? ஒரு மணி நேரம் வாயால ஒளறி கொட்டுறத ஒரே நொடியில கண்ணு உணர்ச்சிய சிந்தாம சொல்லி முடிச்சிடும். ஹலோ ஹலோ, மாஸ்டர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ.
ஒரு விஷயம், இங்க வரீங்களா? என்ன? உனக்கு அற்புதமான கண்கள், இவ்வளவு அழகான கண்களை நான் பார்த்ததே இல்லை. உன் இமைகள் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கும் போது என் இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எங்க என்னையே பாரு, நல்லா முடிச்சு பாரு. ஐயோ மாஸ்டர், கண்ணெறியது என்ன இது மாஸ்டர்? மருந்து. இந்த ஸ்டீம் பாத்ல உட்கார்ந்ததுல உன் கண்ணு எப்படியோ எஃபெக்ட் ஆயிடுச்சு.